வணக்கம். கட்டாரில் இருந்து கிடைக்கப்பெற்ற புதிய தகவல்களோடு உங்களை சந்திக்கின்றோம். வீடியோ பார்ப்பதற்கு முன்பு வீடியோவுக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்து விடுங்கள். புனித ரமலான் மாதத்தில் கட்டார் கேஸ் சென்டர் உடன் இணைந்து ஜிடபிள்யூஎஃப் கத்தார், ஸ்ரீலங்கன் கம்யூனிட்டி வெல்ஃபேயர் ஃபெடரேஷன் கட்டார், கட்டார் வாழ் இலங்கை உறவுகளுக்கு கட்டாருள்ள இலங்கை ஊர் அமைப்புகள் மூலம் தினமும் இப்தார் பொதிகள் வழங்கும் நிகழ்வு வெகு சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கின்றது. இந்த இப்தார் பொதிகள் தினமும் ஒன்று அல்லது இரண்டு அமைப்புகளின் ஊடாக கிட்டத்தட்ட 100 பொதிகள் விகிதம் முழு ரமலான் மாதமும் வழங்கப்பட்டிருக்கின்றது. எமக்கு ஒத்துழைப்பு தந்த சகல அமைப்புகளுக்கும் தனி நபர்களுக்கும் நன்றிகள் கூறப்பட்டிருக்கின்றது. ஜிடபிள்யூஎஃப் கத்தார். கத்தார் கால்பந்துக்கான தேசிய அணியானது சமீபத்தில் நடந்த ஃபீஃபா நேஷனல் தரவரிசையில் உலக அளவில் 10வது இடத்தை பிடித்திருக்கின்றது. அல் வக்ராம் மருத்துவமனை மற்றும் ராஸ் லஃபன் மருத்துவமனைகள் வெளியேற்றும் காட்சி, அதாவது வைரஸ் தொற்றிலிருந்து இறுதி நோயாளி வெளியேறும் காட்சி வெளியிடப்பட்டிருக்கின்றது. அந்த வீடியோ பதிவுகளை பார்க்க விரும்பின் டிஸ்கிரிப்ஷனில் டெலிக்ரோம் குறிப்பிற்கு அதில் இணைந்து நீங்கள் வீடியோ பதிவை பார்க்கலாம். பாலத்தீனத்தில் உள்ள கட்டார் அறக்கட்டளை அலுவலகம் கட்டாரின் நட்பண்புள்ள மக்களின் ஆதரவோடு பாலத்தீனத்தின் மேற்கு கரையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தொடர்ந்தும் தமது நிவாரண உதவிகளை விநியோகித்து வருகின்றது. கட்டாரில் கடந்த 24 மணி நேரத்தில் 349 நபர்களுக்கு வைரஸ் தொற்று இனங்காணப்பட்டிருக்கின்றது. 2 நபர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றனர். தனியார் சுகாதார வசதிகளில் வைரஸ் பரிசோதனைக்கான கட்டணம் 300 ரியாலாக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கின்றது. மின்சார பேருந்துகளில் 41 நிலையங்களில் 653 சார்ஜர்கள் மற்றும் 713 இன்வெர்டர்கள் நிறுவ திட்டமிடப்பட்டிருக்கின்றது. கடந்த 24 மணி நேரத்தில் 500 நபர்கள் வைரஸ் தொடர்பான சுகாதார வழிமுறைகளை மீறியதன் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். வெளிநாடு வாழ் தமிழர் நலச்சங்கம் மாநில பொதுச் செயலாளர் கண்ணர் மத்திய மாநில அரசுக்கு அவசர கோரிக்கை விடுத்திருந்தார். கட்டார் நாட்டின் கடற்படையினால் ஏதோ ஒரு காரணத்தினால் நடுக்கடலில் கைது செய்யப்பட்ட கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த 19 மீனவர்களை பிடித்து சிறையில் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதனால் 19 பேரின் குடும்பங்கள் பதறியபடி உள்ளனர். கட்டாரில் சிக்கியுள்ள 19 மீனவர்களை மீட்பதற்காக மத்திய அரசும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களும் தமிழக அரசின் சார்பில் ஸ்டாலின் அவர்களும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மோஸ்தான் அவர்களும் உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு மீட்டிட வேண்டும் என்று பணி வன்போடு வலியுறுத்தி இருக்கின்றார். கண்ணன் பொதுச் செயலாளர் வெளிநாடு வாழ் தமிழர் நலச்சங்கம். அதன் அடிப்படையில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டிருக்கின்றார். கத்தார் சிறையில் இருக்கும் தமிழ மீனவர்களை மீட்க மத்திய அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தல் வெளிநாடு வாழ் தமிழர் நலச்சங்கம் உட்பட பல அமைப்புகள் கட்சியினர் கோரிக்கையிட்டு தமிழக முதல்வர் அறிக்கை. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஸ்டாலின் கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருக்கின்றார். கத்தாரில் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் உட்பட 24 மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை தேவை. வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் ஸ்டாலின் கடிதம் அனுப்பி வைத்திருக்கின்றார். விடுதலை செய்ய மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கடிதம் மூலம் அனுப்பி வைத்திருக்கின்றார். கட்டாரின் இன்றைய நாணய பெறுமதிகள் இந்திய ரூபாவில் 19.84 புள்ளிகள், இலங்கை ரூபாவில் 54.60 புள்ளிகள். கட்டாரில் இருக்கும் இந்திய தூதரகம் இன்றைய தினம் தமது சேவைகள் மேற்கொள்ளாது. அவசர தேவையுடையவர்கள் மட்டும் இன்றைய தினம் இந்திய தூதரகத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். இலங்கையில் இல்லாத மதிப்பு கட்டாரில். கட்டாரில் அல் தாக்கிரா கடற்கரையில் அறிவுறுத்தல்கள் தமிழில் எழுதப்பட்டிருக்கின்றது. அரச மொழியாகவும் தமிழும் அங்கீகரிக்கப்பட்ட இலங்கையில் இல்லாத சிறப்பு கட்டாரில் தமிழுக்கு இருக்கின்றது. கட்டாரில் கடற்கரை ஓரங்களில் தமிழ் பெயரும் உள்ளடக்கியன காட்சி பலகைகள் வைக்கப்பட்டிருப்பதை நீங்களும் அவதானித்திருக்கக்கூடும். நன்றி. மீண்டும் இன்னுமொரு கட்டார் பற்றிய புதிய தகவல்களோடு உங்களை சந்திப்போம்.